Good morning students, I am Rieshwari. First of all, I congrats to you are all promoted into next level, 5th standard to 6th standard. Let we study about computer science. Okay students, previous years you are studying about computer in lot of informations. Now we are going to see the computer. There are more than 7 chapters we have. First, we have to see about more on window logo. First lesson. Okay, students, lesson 1, more on Windows logo. In this chapter, you will learn. Namma indha chapter la enna enna padikka porom abindra topics. First, we should learn introductions about to logo. Recap to logo. Working with command, procedures, create a procedure using variables to print the first 5 multiples of the number. Okay students, now we should learn about introductions to logo. Logo is a basic method of programming instructions into a computer to create a graphic. Logo அப்படின்றது ஒரு கிராஃபிக் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான்ப்பா. அது கம்ப்யூட்டரில் பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தட் இஸ் லோகோ. இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி லாங்குவேஜ்னா பைனரி லாங்குவேஜ், 01, 01, 02, 01 இந்த மாதிரி பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற அந்த காமன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா கம்ப்யூட்டர் இஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. திஸ் லாங்குவேஜ் இஸ் யூஸ்டு டு ட்ரா ஷேப்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா ஷேப்ஸ், ஏதாவது ஒரு ஷேப்ஸ், ட்ரையாங்கிளோ, சர்க்கிளோ, இந்த மாதிரி ஷேப்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கும் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூ நீட் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கமாண்ட் டு த டர்ட்டில் டு பெர்ஃபார்ம் அண்ட் ஆக்ஷன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ கமாண்டோ அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டர்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். டர்ட்டில்ன்றது வேறு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணுவோமா, மவுஸில் ஒரு ஆரோ மார்க் கிளிக் ஆகுமா, மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆரோ மார்க் மட்டும் பிளிங்க் ஆகி இப்படி மேலே போகும், அப்படி கீழே வரும், போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஆரோ மார்க் தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷனில் டர்ட்டில் அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு தேவையான எல்லா ப்ரோக்ராமையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ MSW லோகோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டர்ட்டில் கிராஃபிக்ஸ். ஸோ அதில் MSW லோகோ அப்படின்றது ஒன்று, இதை தான் நம்ம டர்ட்டில் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆர் டூ லோகோ. நெக்ஸ்ட் கிளாஸில் ரீகேப் ஆஃப் லோகோ பற்றி படிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.